ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஜிமெயில் ஐடியோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஆமாங்க, இப்போ ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து காண்டாக்ட் மெயில் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆமாங்க, ஜிமெயில் ஐடியோட அந்த gmail.com கொடுத்து ஒரு ஐடியா சேஞ்ச் வச்சுருப்பீங்களே, அதுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஒட்டுறாங்க, அது எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மாதிராதிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு உடனே நோட்ஸ் வச்சு இப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கிடைச்சாப்புக்கு அப்படி உங்களுக்கு ஒரு மோடி கிடைச்சாப்புக்கு அதிரி பண்ணுறதுக்கு, அதனால் சப்ஸ்கிரிப் பில் பண்ண ஆள் கொடுக்க மாதிராதிங்க. இப்போ ஜென்ரலாக ஓப்பன் பண்ணும்போது வந்து நம்ம ஃபேன்ஸாக கொடுத்துருக்க மாட்டோம் ஜிமெயில் ஐடியில், அதெல்லாம் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குங்க, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஆமாம், கூகுள் ப்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள் ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா, ஆமாங்க, அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது இருக்குது, அந்த அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் நம்ம இருக்கிற எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் கீழே சேஞ்ச் காண்டாக்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த சேஞ்ச் காண்டாக்ட் இமெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து எடிட் பண்ணுற பேஜுக்கு போயிடுவோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும்னு பாருங்கள் நம்ம ஜிமெயில் ஐடியை எடிட் பண்ணுற பேஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடியில் வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு நம்பர் அழிச்சு காட்டிக்கிறேன். சரிங்களா, இப்போ 52 இருக்குது, நான் 52.08 சொல்லி வச்சுக்கிறேன். சரிங்களா, கொடுத்து போட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா, ஜிமெயில் ஐடியில் இருக்கிற அந்த gmail.com இருக்கிற அந்த ஐடியை சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ஜிமெயில் ஐடி வேணுமோ அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்து போட்டு கீழே பாருங்கள் சேவ்னு சொல்லி ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்குங்களா, அந்த சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்கள் சேஞ்ச் பண்ணுற போது அந்த வெரிஃபிகேஷன் கோடு உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு அவர் அனுப்புவாங்க. ஏன்னா நீங்கள் மொபைல் லாகின் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை வேறு நீங்கள் எதாவது ஆமாம் சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்கு அதை ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் ரிசீவ் ஆனோடனே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் ஐடி வந்து சேஞ்ச் ஆயிடுது. சரிங்களா, ஆமாங்க. இப்போ பார்த்துங்க இதில் வந்து அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிறத பார்த்திங்களா, அந்த அண்டர்ஸ்டூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, அதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே பாருங்கள் பெண்டிங் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, ஆமாம், இது காரணம் வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்களே போடுற அப்படின்னு ஒரு மொபைலில் நீங்களே போட்டு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா, அவ்வளோதாங்க. இப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த ஜிமெயில் ஐடி உங்கள்கிட்ட இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி உங்களை என்ன ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு அந்த நேம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. சரிங்களா, உங்கள் வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு வரலைன்னா இந்த மெத்தட். சரிங்களா, இப்போ வந்து புதுசாக உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிங்க, அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நியூவாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூவர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஒட்டுறாங்க, எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடல் நோட்டீஸ் வச்சு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது எங்களுக்கு ஒரு மொடியில் கிடைச்சாப்புக்கு அதுபடி பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரிப் பில் பண்ணி நாட்டுக்கோ மாறாதீங்க. ஈஸியாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து அப்படி வந்து ஜிமெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணுறது, சப்போஸில் நியூ ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நேம் சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவிட்டு சந்திப்பேன் நண்பர்களே. பை, டேக் கேர்.